பிடிஆர் மற்றும் டாக்டர் சரவணன் விவகாரம் பரபரத்து கிடக்க நடிகை கஸ்தூரி அது தொடர்பாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்துள்ளார். இது திமுகவினரிடையே கடுப்பேற்றி வருகின்றது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் லக்ஷ்மணன் உயிரிழந்தார். மதுரை ஏர்போர்ட்டிற்கு வந்த லக்ஷ்மணன் உடலுக்கு தமிழக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அஞ்சலி செலுத்தினார். பின் அங்கிருந்து புறப்பட்டார். அப்போது அவர் கார் மீது பாஜகவினர் செருப்பை வீசி எறிந்தார்கள். இது தொடர்பாக போலீஸ் பாஜகவை சேர்ந்த 6 பேரை கைது செய்துள்ளது. இந்த விவகாரத்தில் பாஜக மதுரை மாநகர தலைவராக இருந்த டாக்டர் சரவணன் திடீரென நிதியமைச்சரை அவரது வீட்டிற்கு சென்று சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜக மத அரசியலில் ஈடுபடுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நிதியமைச்சர் காரின் மீது செருப்பு வீசியது விரும்பத்தகாதது. இந்த சம்பவம் மனதை உறுத்தி கொண்டே இருந்ததால் தூக்கம் வரவில்லை. எனவே நிதியமைச்சரை சந்தித்து மன்னிப்பு கேட்டேன் என்று விளக்கம் தந்தார். இதையொட்டி டாக்டர் சரவணன் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டதாக அக்கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டார். ஒரே நாளில் அடுத்தடுத்து நடந்த இந்த நிகழ்வால் தமிழக அரசியலில் சலசலப்பும் விறுவிறுப்பும் பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த நிகழ்வு குறித்து டிஆர்பி ராஜா ஒரு ட்விட்டர் ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதில், டாக்டர் சரவணன் மதுரை மாவட்ட பாஜக தலைவர் அமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்களை நேரில் சந்தித்து மன்னிப்பு கேட்டார். கீழ்த்தரமான அரசியல் செய்யும் கேடு கேட்ட பாஜகவை விட்டு விலகிவிட்டார். சுயமரியாதை என்றும் குறிப்பிட்டிருந்தார். டிபிஆர் ராஜாவின் இந்த ட்வீட்டை தன்னுடைய ட்விட்டரில் பகிர்ந்த நடிகை கஸ்தூரி, டாக்டர் சரவணன் பிடிஆர் சந்தித்ததை குறித்து தன்னுடைய கருத்தை பதிவிட்டுள்ளார். வழக்கமாக எந்த கட்சிக்கும் பாகுபாடு இல்லாமல் விலாசி தள்ளும் நடிகை கஸ்தூரி, அதிலும் ஆளும் திமுக என்றாலும் தனக்கு தவறு என்று தெரிந்தால் அதை டக்கென ஓபனாகவே கேட்டு விடுவார். மேலும் துணிச்சலாக விமர்சித்தும் விடுவார். அந்த வகையில்தான் இந்த ட்வீட்டையும் பதிவிட்டிருந்தார். அதில், திமுக அனுப்பிய அம்பு தன் வேலையை சரியாக செய்துவிட்டு எய்தவரிடமே திரும்பி வரும் படலம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஏற்கனவே கடுப்பில் இருந்த திமுகவினர் கஸ்தூரியின் இந்த ட்வீட்டில் மேலும் கடுப்பாகியுள்ளனர். கஸ்தூரியின் பதிவிற்கு பதிலளித்த சிலர், அம்புக்கு ஏன் மாவட்ட தலைவர் பதவி கொடுத்தாங்க, பேமெண்ட் வாங்கியிருப்பாங்களோ என்று சிலரும், துக்க நிகழ்வு உள்ள இடத்தில் எதுக்காக கலவரத்தை உண்டு செய்ய வேண்டும் என்று சிலரும் கேட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் பற்றி நடிகை கஸ்தூரி பதிவிட்ட பதிவு அரசியல் வட்டாரத்தில் சலசலப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சென்னை எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க.